ஆண்டவருடைய மேலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதான நேரம். தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை தக்கரங்கனிட்டேன். இயேசு அழைக்கிறார், துன்பீரத்திலும் ஆறுதலுன கணிப்பீரத்திலும் ஆறுதலுன கணிப்பா என்று இயேசுவை நோக்கினால் எல்லா இன்பம் பெற்றிடுவான். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை தக்கரங்களிட்டே. இயேசு அழைக்கிறார், கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மணி போல் காப்பான். கண்ணீரெல்லாம் துடைப்பான், கண்மணி போல் காப்பான். கார்வேகம் போட்டு கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடவே. கார்மேக போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவ இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சூர்வாடையும் நேரத்தில் பேலனுன கணிப்பார், சூர்வாடையும் நேரத்தில் பேலனுன கணிப்பார். அவரும் வெளிச்சம் ரட்சிப்புமான தாமதமின்றி நீ வந்திடுவான். அவரும் வெளிச்சம் ரட்சிப்புமான தாமதமின்றி நீ வந்திடுவான். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் வேதங்களின்றி கிருபாய அன்பை அழைத்திடவே. யாராயிருந்தாலும் வேதங்களின்றி கிருபாய அன்பை அழைத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. இந்த மன மகிழ்ச்சியான ஆண்டவரே, உம்முடைய நாளிலே
இது இதோடு நிற்க போவதில்லை, இது இதோடு நிற்க போவதில்லை, அடுத்தது பஞ்சம் வரும், அடுத்தது யுத்தங்கள் வரும். இப்படி தொடர்ந்து நாம் உபத்திரவங்களை சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில விடாது நம்மை பிடித்து கொண்டிருக்கிற ஒரு கொடூரமான ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? வேதம் எந்த எதை நமக்கு போதிக்கிறது? வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்ன? நாம் ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோம், ஆண்டவருடைய பாதத்தில் நாம் அவரை தொழுது கொள்வதற்காக வருகிறோம். ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இந்த மாறுபாடான இந்த சூழ்நிலைகள் எதை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை எப்படி நடத்துவது என்ற ஒரு மாபெரும் கேள்வி இன்றைக்கு நம் முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அநேகருக்கு இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது என்பதையும் நீங்கள் நிச்சயமாக அறிந்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார், அவர் அதிசயமானவராக இருக்கிறார், நம்மை உண்டாக்கின கர்த்தராக அவர் இருக்கிறார், நம்மை போஷிக்கிற, நம்மை பராமரிக்கிற, நம்மை கண்மணியை போல காக்கிற ஒரு வல்லமை உள்ள தேவனை நாம் இவ்வளவு சமீபமாக பெற்றிருப்பது வேறு எந்த யாருக்கும் அது பொருந்தாது என்கிற அந்த அளவிற்கு தேவனுடைய மகத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய அன்றாட காரியங்களிலும் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களிடத்துல ஒரு காரியத்தை நான் உங்களிடத்துல கேட்க விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் நாம் முன்பே பல காரியங்களை நாம் பேசியிருக்கிறோம், அநேக காரியங்களை குறித்து சிந்தித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஏராளமான செய்திகளை வார வாரம் நீங்கள் கேட்டுக்கொண்டும் வருகிறீர்கள். இன்றைக்கு நான் உங்கள் முன்பாக ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். அது என்னவென்று கேட்டால், நம் தேவன் யார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார்? ஏசப்பா, என்னமோ ஜீவன் உள்ள தேவன், பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதா. வெரி குட், சீக்கிரமா சீக்கிரமா, இவ்வளவு லேட் பண்ண எப்படி, அவ்வளவுதானா? ஜீவன் உள்ள தேவன் பரமண்டலத்துல இருக்கிறாரு, அவர் நல்லவரு, அவர் வல்லவரு, அப்புறம் பரிசுத்தமானவரு, அப்புறம் உண்மை உள்ளவரு, அப்புறம் இவ்வளவுதானா? அவர் கிருபை என்றும் உள்ளது, அப்புறம் இருந்தவரும் இருக்கிறவருமாக இருக்கிறார், வருகிறவருமாயிருக்கிறார். எல்லாம் இதே, இவ்வளவுதான் இல்லையா? அவ்வளவுதானே, இவ்வளவுதானா நம்ம தேவன்? இவ்வளவுதான் நமக்கு தெரியும் இல்லையாமா? நமக்கு இவ்வளவுதான் தெரியும், அப்படித்தானே? ஆமா, தலையாட்டுறாங்க நல்லா. வெரி குட், வெரி குட். வாசியங்கள், யாத்ராகமம் 20:6. கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக. ஆமா, ஏன் பாத்தீங்களா, எத்தனை தலைமுறை, எத்தனை 1000 தலைமுறைனா எவ்வளவு தலைமுறை, அது அது என்ன கணக்கு? ஆமா, அப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? அப்ப நாம எப்பேற்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம் தெரியுமா? நாம் எந்த தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? அதாவது 1000 தலைமுறை. ஏன் ஏன் என்னை என்னை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளை ஆசீர்வதிப்பார், அவனுடைய 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 பிள்ளை ஆசீர்வதிப்பார். இப்படியே சொல்லிட்டே போயிட்டே இருக்க வேண்டியதான், முடிவே இல்லை அதுக்கு. இன்ஃபினிட்டின்னு பேர், அதுக்கு முடிவே கிடையாது.
நான் கேக்குறேன், இப்படிப்பட்ட நல்ல தேவனை ஆராதிக்கிறேனா? அவரை எப்படி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்? இதுதான் நம்முடைய கேள்வி இல்லையா? இது அநேகமா என்னுடைய செய்திகள்ல நிறைய நீங்க இதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அடிப்படையில தான் என்னுடைய செய்திகள் நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. நாம் இப்படிப்பட்ட தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி இருக்கிறோம்? என்னுடைய தேவன் என்னை ஆயிரம் தலைமுறைக்கு தலைமுறை தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் என்னுடைய தேவன். ஆனால் நான் அவருடைய அவரை தொழுது கொள்ளுகிற நான் எப்படி அவரை தொழுது கொள்ளுகிறேன்? இதுதான் கேள்வி. கடந்த வாரம் பக்கத்தில் இருக்கிற திருச்சபைக்கு வந்திருந்தோம். அந்த திருச்சபையில சொல்லப்பட்ட ஒரு செய்தி என்ன தெரியுமா? நம்மை ஆளுகிறவர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நம்முடைய ஊழியர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாம் யார்? நாம் எப்படிப்பட்டவர்கள்? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற செய்தி, நம்முடைய தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் அதிசயமானவர் மாத்திரமல்ல, அவர் என்னையும் உன்னையும் ஆயிரம் தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற தேவன். இது சாதாரண வாக்குத்தத்தம் கிடையாது. இது ரொம்ப லகுவாக கடந்து போகிற செய்தி அல்ல. ஆயிரம் தலைமுறை என்பது நீங்களே கணக்கு பாருங்க, யாருக்கும் சொல்ல முடியாது. நம்மளால கணக்கு பார்க்கவே முடியாது. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை அப்படித்தான் ஆசீர்வதிக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் அப்படித்தான் ஆசீர்வதித்தும் கொண்டிருக்கிறார். ஒரு விசேஷத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் யாரை பார்த்தாலும், இப்பொழுது நீங்களாக இருக்கலாம், அது நானாக இருக்கலாம், அது ஆபிரகாமாக இருக்கலாம், அது தாவீதாக இருக்கலாம், அது சாமுவேலாக இருக்கலாம், யாராயிருக்கலாம், அவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்களை அவர் பார்க்கும் பொழுது, அவர்களை சந்திக்கும் பொழுது, அவர் குறைஞ்சபட்சம் எத்தனை வருஷம் தெரியுமா நினைவு கூறுவாரா? எத்தனை வருஷம் நினைவு கூறுவார் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றரை வருஷம் நினைவு கூறுவார். பத்தியா பத்தியா, இப்படிதான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குது இல்லையா? இல்லம்மா, நம்ம வாழ்க்கை இப்படியே தான் போயிட்டு இருக்குது. வாசியுங்கள் ஆதியாகமம் 15 அதிகாரம் 13-16 வசனங்களை வாசி. ஆதியாகமம் 15:13-16. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். வாசிங்க, இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய், நாலாம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். அப்ப ஆபிரகாமை சந்திக்கிறார், பேசுகிறார். என்னெல்லாம் பேசுறார் பாருங்க, என்னெல்லாம் பேசுறார் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறார், அவனுடைய முடிவை குறித்து பேசுகிறார்,
அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். அவனுடைய சந்ததியார் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் எங்கே இருப்பார்கள், யாரை சேவிப்பார்கள், அவர்கள் எப்பொழுது விடுவிக்கப்படுவார்கள், 400 வருஷம் கடந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள், அப்பொழுது 4 தலைமுறையிலே இன்றைக்கு நீ இருக்கிற இந்த தேசத்திற்கு அவர்கள் சொந்த மண்ணுக்கு சொந்த மக்களாக வந்து சேருவார்கள் என்று சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன், இது ஆபிரகாமுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மட்டுமா தேவன்? எல்லாருக்கும் தேவன். அப்ப ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கும் சொல்ல காத்திருக்கிறார், உங்களை பார்த்தும் சொல்ல காத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நீங்கள் எப்படிப்பட்ட ஜீவியத்தை ஜீவிப்பீர்கள், உங்களுடைய பின் சந்ததி எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஆண்டவர் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்பதுதான் சத்தியம் நமக்கு உணர்த்துகிற செய்தியாக இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, நாம் எப்படி ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் எப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன், எப்படி சந்தோஷமா நாம எப்படி ஆராதிக்கிறோம் நாம? அதுதான் நியாயமா? இது சரியா? இது நியாயமா? இது சரியான பதிலா? நிர்விசாரமான ஆராதனை எப்படி? என் தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் ஆசீர்வதிக்கிற தேவன், ஆனால் நானோ அவரை நிர்விசாரமாய் ஆராதிப்பேன் என்றால் என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, தாவீதோடும் இதையே தான் பேசுகிறார். வாசியுங்கள் 2 சாமுவேல் 7:8-13 வசனங்களை வாசியுங்கள். 2 சாமுவேல் 7:8-13 வசனம் முடிய வாசியுங்கள். இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே இருந்த உன்னை நான் கூட்டி வந்தேன். வாசிமா, ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிறேன், பெரிய நாமத்தை உனக்கு ஏற்படுத்தினேன். நடந்தது போலும் நிறைவேறி சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன், அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தை பார்த்தீங்களா? ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின்படியே தாவீதுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இப்படியெல்லாம் உன்னை ஆசீர்வதித்தேன்,
இப்படியெல்லாம் உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன், இனி இப்படியெல்லாம் உன்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும், உன் சந்ததி ஆளுகை செய்வார்கள், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன், அவர்கள் ஆளுகை செய்வார்கள், அவர்கள் எனக்கு ஆலயத்தை கட்டுவார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் முன்கூட்டியே அதை தாவீதுக்கு வெளிப்படுத்தினார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த அடிப்படை இருக்கிறதா? இந்த அடிப்படையான வாழ்க்கையை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமா? ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஏதோ ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு ஆண்டவருடைய ஏதோ சொல்றாங்க, ஏதோ கேட்கலாம், போயிடும், நம்ம வேலையை பார்ப்போம், அப்படித்தானம்மா? அதானே இல்லையா? 100% அப்படிதான். எப்போ நாம் எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்வது? வசனம் அழகாக தெள்ள தெளிவாக இருக்கிறது, வார்த்தைகள் தெளிவாக இருக்கிறது. அவர் நம்மை விசாரிக்கிறவர் என்பதை அனுதினமும் அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார், வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு மோசேக்கு கேட்டேன், ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம், அந்த முழு அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டிலே போய் வாசியுங்கள். மீண்டும் ஆக அவர் எப்படியெல்லாம் விசாரிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர் எப்படி கரிசனை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் அதில் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். வாசியுங்கள் 17வது அதிகாரம் 1-2 வசனங்கள். சொல்கிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரா இருக்கிற ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே ஆமா பாத்தியா. இப்ப ஆண்டவர் நம்ம எப்படி போஷிக்கிறார் பாத்தீங்களா? அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவை பார்த்து சொல்லுகிறார், இப்பொழுது பஞ்சம் இருக்கிறது, தேசம் பஞ்சத்தினால் மூடப்பட்டிருக்கிறது, சூழப்பட்டிருக்கிறது, மழை இல்லை, விளைச்சல் இல்லை, ஆகவே நீ என்ன செய், ஆற்றண்டையிலே போய் அங்கே இரு, அங்கே இரு, அங்கே இருந்த அந்த தண்ணீரை நீ குடி, நான் காகங்களுக்கு சொல்லி அவைகள் உன்னை போஷிக்கும்படி அவைகளுக்கு கட்டளையிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்முடைய தேவன் இப்படிப்பட்ட தன்மைகளை உடையவர், அவர் இப்படிப்பட்ட தன்மைகளை உடைய தேவனாக அவர் இருக்கிறார் என்கிற அந்த வார்த்தைகள் இங்கே வெளிப்பட்டிருக்கிறதை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் நம்முடைய அனைவருடைய தேவைகளையும் அவர் அறிந்தவராக அவர் இருக்கிறார், அவர் தேவனாக இருக்கிறார். நாம் சூழ்நிலையில கொஞ்சம் இங்க கவனிக்கமா, இங்க 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 பாருங்க, நம்ம நாம காரியம் பார்க்கிறோம் கரெக்டா, நம்ம வார்த்தையை கேளுங்க, வார்த்தையை கேளுங்க, அங்க என்ன நடக்குது நமக்கு எந்த எந்த வகையிலும் நமக்கு ஒரு லாபமும் கிடையாது கரெக்டா, நமக்கு லாபமா இல்ல, நமக்கு லாபத்தை நாம பார்க்கணும் கரெக்டா. அப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவர் நம்மை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார். மற்றொரு வார்த்தையை நீங்க வாசிங்க, சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, காகத்திற்கு ஆமா. இங்க ஒரு நிமிஷம் கவனிங்க,
இப்ப முதல்ல ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ யோர்தானுக்கு போ, அந்த தண்ணீரை குடி, காகத்தை அனுப்புவேன், அந்த காகங்கள் என்ன பண்ணும், எப்படி போஷிக்கும், அப்பமும் இறைச்சியும் கொடுக்கும் அப்படின்னு. அந்த அந்த காகம் என்னெல்லாம் செஞ்சது, காகம் என்ன செஞ்சது, எப்பெல்லாம் கொண்டு வந்தது, காலையிலையும் மாலையிலையும் கொண்டு வந்தது, அது பதிவாக இருக்கிறது. இப்ப கடைசி அந்த வார்த்தை வாசியமா, சில நாட்கள் சென்ற பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. இப்ப நம்ம பாலாறு இப்ப செழுமையா தண்ணி போய்கிட்டு இருக்கு, கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும், வற்றி தான் போயிடும் இல்லையா, அந்த தண்ணி எல்லாம் ஓடி கடல்ல போய் சேர்ந்துரும், தண்ணி ஆறு வறண்டு கிடக்கும், கரெக்டா, இது வழக்கம். இப்ப அதே போல யோர்தானும் என்ன ஆயிடுச்சு, வற்றி இருக்கிறது. இப்ப நாமளா என்ன பண்ணுவோம், ஆண்டவரே வத்தி போச்சு நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே வத்தி போச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தானே. ஆனா ஆண்டவர் பேசுறார், வார்த்தை அடுத்த வார்த்தை எட்டாவது வசனத்தை வாசிங்க, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். பாத்தீங்களா, அப்ப இதுல என்ன நமக்கு புரியுறோம், புரிந்து கொள்ள வேண்டிய விசேஷம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை கண்ணும் கருத்துமாக அனுதினமும் கண்ணோக்கி கொண்டிருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இன்றைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய கண்கள் என்னவாக இருக்கிறது, நோக்கமாக இருக்கிறது. அதனாலதான் அங்கே அவன் கேட்பதற்கு முன்பாக ஆண்டவர் பற்றி போயிட்டப்போ, நான் விதவைக்கு சொல்லிட்டேன் நீ எங்க போ, சாரி பாத்துக்கு புறப்பட்டு போ, முதல்ல தண்ணி மழை இல்ல, மூணு வருஷம் மழை கிடையாது, ஆகவே நீ எங்கே போ, யோர்தானுக்கு போ. அப்ப ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் அவர் முன்குறித்து, இது இப்படி செய்யப்பட வேண்டும், இப்படி செய்யப்பட வேண்டும், இப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாம் அவரை சார்ந்து வாழ்கிறோமா, நாம் அவரை சார்ந்து வாழ்கிறவர்களாக வாழ்கிறோமா என்ற ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கு நம் முன்பாக இருக்கிறது. இன்றைக்கு ஏராளமான மழை, ஏராளமான வெள்ளம், ஏராளமான பிரச்சனைகள், இன்றைக்கு எல்லாரும் பல 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 இழப்புகளை இன்றைக்கு மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன், எதற்காக இந்த பாதிப்புகள், ஏன் இப்படிப்பட்ட பாடுகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், ஏன் என்று சொன்னால், நாம் ஆண்டவரை சார்ந்து வாழாததன் சூழல்கள் இவைகள் எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாய் ஒன்றை கவனிக்க வேண்டும், இப்ப இந்த சாரிபாத் என்ற விதவை எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் தெரியுமா. இப்ப ஆண்டவர் வந்து எலியாவை பார்த்து சொல்லுகிறார், நீ எங்க போ, சாரிபாத்துக்கு போ, உன்னை போஷிக்கும்படி அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இப்ப அந்த எலியா அந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி அங்கே புறப்பட்டு போகிறான். இப்ப போன மாத்திரத்துல சாரிபாத் என்ன பண்ணணும், சாரிபாத் என்ன பண்ணணும், அந்த விதவை என்ன பண்ணணும், சாரிபாத் விதவை என்ன பண்ணணும், ஒண்ணு சொல்ல மாட்டேன், நாம விசாரிக்க மாட்டோம் அது மேலையா, நாம விசாரிக்க மாட்டோமே அதே போலவா, பாத்தீங்களா, இதே நிலைமைதான். இப்ப வாசிங்க பத்தாவது வசனம், பத்தாவது வசனத்தை வாசிங்க, அப்படி அவன் வந்த போது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தான், அவளை பார்த்து கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் கையிலே கொண்டு வா என்றான். அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும்
ஆண்டவர் சாரி பார்த்துக்கு போ, அங்க ஒரு விதவைக்கு நான் சொல்லி இருக்கிறேன், அந்த விதவை என்ன பண்ணுவாங்க, உன்னை போஷிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எலியாவை சாரி பார்த்துன்ற இடத்திற்கு அனுப்புகிறார். ஆனா அங்க நிலைமை எப்படி இருக்கு, அந்த மாதிரி எவ்வளவு வச்சிருக்கிறாங்க, ஒரு பிடி மாவு வச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் எண்ணெய். அதுவும் அவங்க சொல்றாங்க, நான் இப்ப இந்த ஒரு வேளைக்கு தான், அது கரெக்டா அந்த ஒரு வேளை கூட அது பத்தாது, ஆனா அதான் நிலைமை. அவங்க என்ன சொல்றாங்க, நான் இப்ப ரெண்டு விறகு பொறுக்கிறேன், எதுக்கு அதை பொறுக்கிறேன் அப்படின்னா, அதை கொண்டு என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெயை வைத்து நான் அடை சுட போறேன், சுட்டு சாப்பிட்டு சாவறதுக்காக சாப்பிடணும், சாவறதுக்கா சாவறதுக்கா சாப்பிடணும் இல்ல. அப்ப ஒரு நிலைமை பாருங்க, இதுதான் இதுதான் மனநிலை. ஆனால் இதை இங்கே இன்னொரு அந்த வார்த்தையை அது அப்படியே ஆண்டவர் அங்கே செயல்படுத்துகிற காரியமும் இங்கே இருக்கிறது. அவன் செத்து போவேன், நானும் என் பிள்ளைய செத்து போவதற்காக சாப்பிடுறோம் சொல்றத அதை அவர்கள் நிறைவேற்ற காரியம் இருக்கு. இங்க பாருங்க 18வது வசனத்தை வாசிங்க, 18-19 வசனங்களை வாசிங்க. என்னிடத்தில் இந்த விதவையின் மகனை சாக பண்ணுகிறதினால் அவளுக்கு இந்த பிள்ளையின் ஆத்துமா விண்ணப்பம் பண்ணினான், கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டு ஆத்துமா திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். இப்ப இங்க ரெண்டு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இந்த எலியா அந்த அம்மாவை கூப்பிட்டு முறைப்படி என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் அந்த ஊழியக்காரர் அங்க வந்த உடனே அவர்கள் எதிர்கொண்டு வந்து அந்த ஊழியரை அழைத்திருக்க வேண்டும். உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணிருக்கிறேன், நான் வந்து கால கழுவி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும். மாறாக அந்த அம்மா அவளை கண்டுகொண்டதாகவே தெரியல. இவர் பாக்குறாரு, யாரு நான் பார்க்கணும், யார் என்னை போஷிக்க போகிறார்கள், எந்த விதவையினிடத்துல ஆண்டவர் என்னை அனுப்பியிருக்கிறார் என்று அவர் தேடுகின்ற பொழுது ஒரு அம்மையார் அங்கே விறகு பொறுக்கிற ஒரு சூழல் இருக்கிறது. இவர் நினைக்கிறார் அந்த அம்மையாரா தான் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மாவை கூப்பிடுறார். கூப்பிட்டுமா நான் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி பாத்திரத்துல கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. குடிக்க தண்ணி எதுல கேட்பாங்க, சொம்புல கேட்பாங்க. இவர் எதுல கேக்குறாரு, பாத்திரத்துல. ஏன் பாத்திரத்துல கேக்குறாரு தெரியுமா, காலையும் சேர்த்து கழுவுறதுக்காக கேக்குறாரு. அவங்க வழக்கம், அந்த காலத்து வழக்கம், இப்ப நம்ம ஊர்ல கூட அந்த வழக்கம் இருந்துச்சானே, இப்ப யாரும் பண்றது இல்ல. வெளியில போயிட்டு வந்தா வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணிட்டு வருவாங்க, காலை கழுவிட்டு தான் உள்ள வரணும், அதுதான் வழக்கமாக இருந்தது. ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது, எல்லாம் மாறி போச்சு. ரைட்டா, சாவுக்கு போனாலே யாரும் அதை பண்ணி கண்டுறது இல்லை. ஒரு பக்கம் என்ன நடக்கும், சாப்பாடு நடந்துட்டு இருக்கும், இந்த பக்கம் மறித்து போன ஒருத்தர் அங்க இருப்பாங்க, நாங்க பக்கத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு பெரிய ஒரு விழா நடந்து கொண்டிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு வழக்கம், எல்லாம் மாறி விட்டது. அப்ப இவர் சொல்றாரு, அந்த அம்மையாரை பார்த்து பாத்திரத்துல தண்ணி கொண்டு வா என்றார்.
இப்ப அந்த அம்மா சரின்ட்டு திரும்பி போறாங்க. இவருக்கு ஒண்ணும் புரியல. என்னடா அது, நாம நான் தானே அந்த அம்மாவுக்கு தெரியாம ஒருவேளை அவங்க இருப்பாங்க போல இருக்கு. நான் இப்ப தண்ணி குடுன்னு கேட்கும் போது, ஐயா நீங்க யாரு, எங்கிருந்து வந்துக்கிறீங்க, என்ன விஷயம்னு விசாரிப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் அவங்க விசாரிக்கல, அவங்க திரும்பி போறாங்க. இவர் உஷாரா என்ன பண்றாரு, அம்மா நீ தண்ணி கொண்டு வரும்போது என்ன பண்ற, வரும்போது அப்பத்தையும் கொண்டு வந்துரு கையோட அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த அம்மா அவங்க பதில் சொல்றாங்க, ஐயா எங்க வீட்டுல ஒரு பிடி மாவு தான் இருக்கு, ஒரு கைப்பிடி மாவு தான் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அது எனக்கும் என் மகனுக்குமே பத்தாது, ஆனா நீங்க உங்களுக்கு கேக்குறீங்களே என்கிட்ட வேற அடை எதுவும் கிடையாது அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஆனால் எலியா அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வாசிங்க 14வது வசனம், 13-14 வாசிங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தை நீ என்ன சொன்னியோ அதைப்படியே ஆயத்தப்படுத்துமா, உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்திலே கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் நாள் மட்டும் பானையில் மா செலவழிவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. இஸ்ரவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அடுத்த வசனத்தை வாசிங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அவள் போய் எலியாவின் சொற்ப, அதுதான் இங்க முக்கியம், இதுதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. அவங்க சூழலை சொல்லுகிறார்கள், என்னுடைய நிலைமை இதையா, நான் உங்களுக்கு போஷிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா என்னுடைய நிலைமை இல்லை, வறுமையில் இருக்கிறேன், என்னிடத்தில் இருப்பது இவ்வளவுதான் என்று அந்த அம்மையார் அவனிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆனால் எலியா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இன்ன விதமாக நீ செயல்படு என்று ஆண்டவர் அந்த அம்மையாரிடத்துல சொல்ல போது, அந்த அம்மையார் மறு பேச்சு இல்லாம எலியா என்ன சொன்னாரோ அதன்படி செய்தார்கள். செய்ததுனால என்ன நடந்தது, அடுத்த வசனத்தை வாசிங்க. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள், அநேக நாள் நான் எவ்வளவு நாள் தெரியுமா, அநேக நாள் நான் எவ்வளவு நாள் தெரியுமா, எவ்வளவு நாள், உயிர் உள்ள வரை 3 வருஷம், 3 வருஷம். ஏன்னா 3 வருஷம் வரைக்கும் மழையே கிடையாது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக 3வது வருஷத்துல மழை பெஞ்சிருக்கும். மழை பெஞ்ச உடனே வெளிச்சல் வந்துட போகுது. அப்ப அதுல ஒரு 6 மாசம், 6 மாசம் விளைச்சல் உடனே எடுத்து சமைக்க முடியுமா, இல்லை. அதுல ஒரு 3 மாசம், ஆக 4 ஆண்டுகள் கழியும் வரையிலும் அந்த கொஞ்ச ஒரு பிடி மாவும் கொஞ்ச எண்ணெயும் இருந்தது என்று அந்த அம்மையார் சொன்னார்களே, அதை வைத்து அவளும் எலியாவும் அவன் வீட்டாரும் பராமரிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டுல இந்த நிலைமை இருக்கு, எத்தனை பேர் வீட்டுல இந்த நிலைமை இருக்கிறது. ஆனாலும் நாம் யாரை தேடவில்லை, யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, யார் சொல்லுகிற பேச்சுக்கு நாம் கீழ்படியாமல் இருக்கிறோம், அதை பற்றியெல்லாம் நமக்கு என்ன இல்லை, ஒரு கவலை இல்லை. காலையில ஒரு அம்மையார் எங்க வீட்டுக்கு வந்து நின்று ஏதாவது தான் கொடுங்கன்னு கேட்டாங்க. எதுக்குமான்னு கேட்டேன். அவங்க கோயிலுக்கு போறதுக்காக கொடுங்கன்னு கேட்குறாங்க. குழந்தை ஒரு அழகு கை குழந்தைய வச்சுக்கிருக்கிறாங்க, ஒரு கை குழந்தை கையில வச்சுக்கிட்டு நல்ல வாலிப பெண்ணு கேட்குறாங்க, எதுக்கு கோயிலுக்கு போறதுக்கா, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. இருந்தாலும் சரி கேட்குறாங்க, கொடுத்து அனுப்புவோம், அவங்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம போதிக்கலாம் முடியாது, போகட்டும் அப்படின்னு சொல். இதுதான் நிலைமை, இதுதான் நிலைமை, இன்றைய நிலைமை. ஆனால் எத்தனை வெள்ளம் வந்தாலும், எத்தனை கொரோனாக்கள் வந்தாலும், எத்தனை உபத்திரவம் வந்தாலும், நம்முடைய வாழ்வு மாறாத சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம் என்றால்
அது ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது மிக மிக ஆபத்தானது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய தேவன் தலைமுறை தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவர். அவர் வேதம் சொல்லுகிறது, அவர் ஆயிரம் தலைமுறைக்கு நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாராம். எப்பொழுது நாம் அவரிடத்தில் அன்பு கூறும் பொழுது, நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது கடன் ஒரு சடங்காச்சாரமாக சடங்கின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இனியாகிலும் நாம் நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருடைய பெரிதான கிருபை காத்திருப்போம், ஆண்டவருடைய வல்லமைகளை அறிந்து கொள்கிறவர்களாக மாறுவோம். அவர் நான்கு தலைமுறைக்கு பின்பாக நடக்கிற காரியங்களை தாதா ஆபிரகாமிடத்துல பேசுகிறார், தாவீதினிடத்துல பேசுகிறார், எரோமியாமினிடத்துல பேசினார். இப்படி பலரை என்னால் சொல்ல முடியும். அப்படியானால் நிச்சயமாக உங்களோடும் என்னோடும் அப்படித்தான் பேச அவர் சித்தமாக இருக்கிறார், அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆயத்தமாக இல்லாத பொழுது நாம் இந்த வெளிப்பாடுகளை நிச்சயமாக பெறவே முடியாது. பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் மாறாது. நாம் இதே சூழ்நிலைகளிலே இன்றைக்கு 2021 முடிந்து 2022 அடியெடுத்து வைக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? 2020 இதே காரியத்தை நான் உங்களிடத்துல வந்து சொன்னேன். ஆனால் 2021 வந்தது, இப்பொழுது 2022 கடந்து போக போகிறோம். நம்முடைய ஆராதனை முறைமை எப்படி இருக்கிறது? நாம் தேவனோடு என்ன உறவை வைத்திருக்கிறோம்? நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. பிரியமானவர்களே, ஒன்றை கவனியுங்கள், வாசியுங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 52:31-34. அவர் எப்படியெல்லாம் அவர் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுகிறார் என்று பாருங்கள். தாவீதினிடத்திலே சொல்லுகிறார், உனக்கு பின் சந்ததி உன்னுடைய ராஜ்ய பாரத்தை நான் நிலைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவர் எப்படியெல்லாம் நிலைப்படுத்தினார் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்தும். வாசியுங்கள். ஒன்றை கொஞ்சமா இதனுடைய விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். இப்ப ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு கானான் தேசத்தை சொந்த தேசமாக கொடுத்தார். அவர்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். இதை ஆபிரகாமிடத்திலே வெளிப்படுத்தி இருந்தார். இவர்கள் கானான் தேசத்துக்கு சென்று அங்கே அடிமைகளாக இருந்து அவர்கள் 430 ஆண்டு அங்கிருந்து விடுவிக்கப்பட்டு தன்னுடைய சொந்த தேசத்துக்கு நோக்கி பயணித்து அவர்கள் தங்களுடைய தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி சுதந்திரித்துக் கொண்டவர்கள் அங்கேயும் ஆண்டவருக்கு உண்மை இல்லாதபடிக்கு மீண்டும் விழுந்து போனதினாலே அவர்கள் பாபிலோனுக்கு சிறைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். எங்கே கொண்டு போகப்பட்டார்கள்? பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். இப்ப எல்லாரும் பாபிலோனில் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை நினைவு கூறுகிறார். எப்படி நினைவு கூறுகிறார் என்றால், அங்கே நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு வேறொரு ராஜா அங்கே எழும்புகிறான். அந்த தேசத்திற்கு ஒரு ராஜா எழும்புகிறான். அந்த ராஜா இந்த யோயாக்கீனை, சிறையில் இருக்கிற அந்த யோயாக்கீன் ராஜாவை, அவன்தான் யூதாவின் ராஜாவாக இருந்தான், கடைசி ராஜாவாக இருந்தான். அந்த ராஜாவை சிறையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவனுடைய சிறை வஸ்திரங்களை எல்லாம் கழட்டி போட வைத்து ராஜ வஸ்திரத்தை அவனுக்கு தரிப்பித்து அவனை தன்னுடைய சிங்காசனத்திற்கு பக்கத்திலே அவனுக்கு ஒரு சிங்காசனத்தை போட்டு உட்கார வைத்து அவனுக்கு அனுதின படி கொடுத்து அவன் அனுதினமும் ராஜ போஜனத்தை உண்ணும்படியான சூழ்நிலையை உருவாக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல கவனிங்க, அடிமையாக போனவன் வீட்டுல, அடிமையா இருக்கிற இடத்துல இது சாத்தியமா? ஆனால் ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்கை நிறைவு பண்ண வேண்டும், நினைத்தொருள வேண்டும் என்று சொல்லி அந்த சூழ்நிலையிலும் அவனுடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் நினைவு கூர்ந்து மாற்றுகிறார் என்பதற்கு தான் இந்த வார்த்தைகள் நமக்கு சான்று பகர்கிறது. இப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் பெற்றிருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட நாம் ஆண்டவரை அண்டி சேர இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையில நாம் நமக்கான தரிசனங்கள் என்ன, நமக்கான திட்டங்கள் ஆண்டவரிடத்துல என்னவாக இருக்கிறது, என்னை குறித்து உங்களை குறித்த திட்டம் என்னவாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள சித்தம் கொள்ளுங்கள். ஆண்டவரை நெருங்கி சேருங்கள். நீங்கள் ஆண்டவரை நெருங்கி சேருகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை குறித்த திட்டங்களை வெளிப்படுத்துவதற்கு சித்தமாக இருக்கிறார். ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே எழுப்பினோம், தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம். ஆண்டவர் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில இடைப்பட்டார், தாவீதினுடைய வாழ்க்கையில இடைப்பட்டார். தாவீதுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவு செய்கிறவராக இருந்தார், நினைவு கூறுகிறவராக இருந்தார். தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கடைசி மட்டும் நிறைவேற்றுகிறவராக இருந்தார். அவனுடைய ராஜ்ய வாரத்தை நான் நிலைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் அதை அவருடைய ஜனங்கள் அடிமைகளாக பாபிலோன் ராஜ்யத்தில் இருந்த பொழுதும் அதை நினைவு கூறுகிறவாக அவர் மாறினார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையினுடைய அனைத்தையும் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவர் தலைமுறை தலைமுறைக்கும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒப்பு கொடுங்க, இப்பொழுதே ஒப்பு கொடுங்க. இதுவே ரட்சணியனால் இந்த நாளிலாகிலும் நான் ஆண்டவரிடத்துல அண்டி சேருவோம், நாம் ஆண்டவரை சேருவோம். இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை இந்த நேரத்துல நான் உங்களுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். ஒன்றை நீங்க அநேக பெண்கள் இங்க இருக்கிறீங்க, உங்க குடும்பம் இந்த ஆராதனையில கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் நிச்சயமாக இருக்கும். காரணம், வேலை நிமித்தமாக பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் வெளியில சென்றிருக்க முடியும். அப்படியானால் இன்றைக்கு நாம் முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு தேவனை ஆராதிக்க கூடாதபடிக்கு பல்வேறு தடைகள் நம்முடைய குடும்ப சூழலில் உருவாகுகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. பிரியமானவர்களே, அப்படியானால் நாம் செய்ய வேண்டியது என்னது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நாம் குடும்பமாக ஒருமனப்பட்டால் மாத்திரமே நாம் ஆண்டவரை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் ஆராதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய குடும்பங்களை முதலாவது ஆதாயப்படுத்துங்கள். உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்துங்க. உங்க குடும்பத்தை ஆதாயப்படுத்தினால் மாத்திரமே நாம் குடும்பமாக ஆண்டவரை ஆராதிக்க முடியும். அப்பொழுது நம்முடைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய பாதத்துல ஒப்பு கொடுங்கள். இது கடந்து போகிற காரியம் அல்ல. பிரியமானவர்களே, மிக கடினமான காலங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மிக கடினமான காலங்கள் இனி வரும் காலங்கள். இன்றைக்கு இருக்கிற சூழல் ஒருவரை ஒருவர் நம்பக்கூடாத சூழல் இன்றைக்கு இருக்கிறது. உலகம் அப்படிப்பட்ட பயங்கரத்தில் இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவர்களை நாம் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை, நீங்க மறுக்கவே முடியாது. இதுதான் உண்மை. ஏராளமான பிரச்சனைகள், ஏராளமான உபதிரவங்கள், சொந்த மகன், சொந்த மகள், சொந்த பிள்ளைகள், சொந்த உறவுகள், சொந்த நண்பர்கள் எல்லாரும் இன்றைக்கு மோசம் போக்குகிறவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் நாம் நம்மை ஒப்பு கொடுத்தால் மாத்திரமே, ஆண்டவரை இருக பற்றி கொண்டால் மாத்திரமே நமக்கு விடுதலை கிடைக்கும், நாம் ஜெயம் எடுக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நிச்சயமாக ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வருகைக்கு முன்பாக நாம் ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய வருகையில நாம் அவரை எதிர்கொண்டு அழைக்கிறவர்களாக நாம் மாறுவோம். நாம் மட்டும் போனா பத்தாது. இங்க அநேகர் நீங்க வந்திருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க ஆண்டவரை தரிசிக்க போனா பத்தாது. உங்க குடும்பமாக ஆண்டவரை தரிசிக்க வேண்டும். உங்க பக்கத்தில் இருக்கிறவர்கள், உறவுகள், நண்பர்கள் எல்லாருமாய் இணைந்து ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்ற அந்த வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக மாறுவோம் என்பதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்துவோம், கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பு கூறுவேன் அதிகமாய் ஆராதிப்பேன், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், Thank you.
Thank you.